தமிழகம் முழுவதும் மாசி மாத அமாவாசையை ஒட்டி மயான கொள்ளை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தின் செய்யாற்றங்கரையில் அமைந்துள்ள சுயம்பு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளையின் போது சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விழாவை ஒட்டி நகரின் முக்கிய வீதிகளில் பூங்கரக விழா நடைபெற்றது. இதையடுத்து அங்காளம்மன் பெரியாயை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்களில் மயான கொள்ளையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவை ஒட்டி பிரம்மாண்ட தேரில் வலம் வந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் பாலாற்றங்கரையில் இறங்கினார். இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி வேடமிட்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். இதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. மகா சிவராத்திரியை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அழகு குத்தியும் தேர் இழுத்தும் வழிபாடு மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக அந்தரத்தில் தொங்கியபடி பக்தர்கள் அழகு குத்தி கருட வழிபாடு மேற்கொண்டனர். மேலும் காளி உள்ளிட்ட வேடங்களை அணிந்து ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். பூத வாகனத்தில் வந்த அம்மனை ஏராளமானோர் வழிபட்டனர். இதனிடையே கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் திருநங்கைகள் கொண்டாடிய மயான கொள்ளை விழா களை கட்டியது. இதையொட்டி அக்னிச்சட்டி எடுத்தல், தீக்குழி இறங்குதல், மாவிளக்கு வைத்து வழிபாடு செய்தல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை பக்தர்கள் மேற்கொண்டனர். இந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டனர். போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.